ஹாய் நண்பா வெல்கம் பேக் டுக்னா பார்த்த மாதிரி நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கீபோர்டில் நம்ம போட்டோவையோ இல்ல நமக்கு பிடிச்சவங்க போட்டோவையோ கீபோர்டில் செட் பண்றது எப்படி அப்படிங்கிறத பற்றி போறோம் கீபோர்டில் போட்டோ எப்படி செட் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பாக்கிற எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை தெரிவிச்சிருங்க அதாவது சூப்பர் ப்ரோ நைஸ் ப்ரோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம கீழே பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் அட்டன் இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வெள்ளை வரும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கண்டிப்பாக செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே என்பா கீபோர்டில் நமக்கு பிடிச்ச ஃபோட்டோவை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ண தேவையே இல்லை உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு அண்டு இன்புட்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸில் உள்ள போனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீபோர்டு அண்டு இன்புட் மெத்தடுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே நண்பா ஸோ அந்த இடத்துல கரண்ட் கீபோர்டு அதாவது நீங்கள் உங்கள் மொபைலில் ஆல்ரெடி கீபோர்டுக்காகவே அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது தமிழுக்குன்னா தமிழ் கீபோர்டு இல்லைனா நிறையா கீபோர்டு வச்சுருப்பீங்க நானே பார்த்தீங்கன்னா என் மொபைலில் ஜிபோர்டு கூகுள் இண்டிக் கீபோர்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே கரண்ட் கீபோர்டு அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கீபோர்டு ஆனில் இருக்குன்னு பாருங்க அதாவது நீங்கள் எதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க ஜிபோர்டு அதாவது நான் பார்த்தீங்கன்னா ஜிபோர்டுங்கிறத யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் உங்கள் மொபைலில் எந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கீபோர்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க நண்பா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணுங்க நண்பா ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நிறையாவே கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதவே செட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ நான் கேலரியில் வச்சுருக்கேன் அதுதான் செட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பிளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும்னு நண்பா ஸோ அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆயிரும் அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கணும்பா கிரா பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஃபோட்டோவோட ப்ரைட்னஸ் எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க ஸோ ஹண்ட்ரட் வைக்காதீங்க ஓரளவுக்கு எண்பது இல்லைன்னா தொண்ணூறு வைங்க தொண்ணூறு வச்சுக்குங்க கரெக்டாக இருக்கும் தொண்ணூறு வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா டன்னுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க அதாவது கீ பார்டர்ஸ் வேணுமான்னு கேட்குறாங்க நீங்கள் எந்த லெட்டர்ஸுக்கும் சைடில் இந்த மாதிரி பார்டர்ஸ் வேணுமான்னு கேட்குறாங்க ஒயிட் லைனில் ஸோ அது இல்லாமல் இருந்தால் தான் நீட்டாக இருக்கும் நம்ம பேக்ரவுண்டில் என்ன ஃபோட்டோ வச்சுக்கோமோ அது நல்லாவே தெரியும் ஸோ அதை டிசபிளே இருக்கட்டும் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது அப்ளை ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம்னுபா இப்போ நம்ம செட் பண்ண இந்த ஃபோட்டோ நம்ம கீபோர்டில் ஆயிருக்கான்னு நம்ம போய் செக் பண்ணிக்கலாம்னுபா ஓகே நண்பா இப்போ என்னோட கீபோர்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபோட்டோ செட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கீபோர்டில் ஆட் ஆயிடுச்சு நண்பா ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ யார் ஃபோட்டோ வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நண்பா செட் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிங்க இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் எதுக்காகடா வீடியோ பண்ணியிருக்கேன்னு நினைப்பீங்க ஸோ தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க நண்பா இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ கீபோர்டில் நமக்கு பிடிச்ச ஃபோட்டோ இல்லைன்னா நம்மளோட ஃபோட்டோவை செட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பீங்க எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல் நார்மலாகவே நம்மளோட ஃபோட்டோவை இந்த கீபோர்டில் செட் பண்ணிக்கலாம் ஓகே அன்பா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மொபைலில் கீபோர்டில் சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எது வேணால் செட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ஸோ அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கறதையும் கண்டிப்பாக செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணி எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் ஓகே நண்பா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா